வணக்கம் மக்களே வெல்கம் பேக் வேவாஸ் சேனல் பொன்னியின் செல்வனோட எபிசோட்ஸ் பாக்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலே கார்ட்லயும் தரேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க வாங்க இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம் அவ்வளவுதான் ஆழ்வார்க்கடியோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதுதான் இல்ல ஜகஜால அவன் அவங்க கண்ணுல படாம தப்பிச்சிடறான் கொஞ்ச காலமா மன்னர் சுந்தர சோழன் உடம்பு சரியில்லாம படுத்த படிக்கையில இருக்காரு அதனால பழுவேட்டரையரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்தியத்தேவன் சேந்த நமுதன் வீட்ல இருந்து கிளம்பி தஞ்சை கோட்டைக்கு போறான் அங்க நந்தினி கொடுத்த பனைமர சின்ன மோதிரத்தை காட்டின உடனே அவனை கோட்டைக்குள்ள விட்டுறாங்க யார் கண்ணிலையும் படாம நேர மன்னரை பார்த்து ஓலைய கொடுத்துட்டு கிளம்பிடணும்னு நினைக்கிறான் வந்தயத்தேவன் ஆனா போற வழியில சின்ன பழுவேட்டரையர் அவனை பாத்துட்டுறாரு கடம்பூர் மாளிகையில வந்தாரே பெரிய பழுவேட்டரையர் அவரோட தம்பி தான் இவரு என்ன தம்பி எங்கே போய் கொண்டிருக்கிறீர் அது ஒண்ணுமில்லை நான் காஞ்சியில் இருந்து வருகிறேன் சுந்தர சோழரிடம் இந்த ஓலையை கொடுக்கணும் அப்படியா சரி என்னிடம் கொடு நானே கொடுத்து கொள்கிறேன் கொடுக்க பெரிய பழுவேட்டரையர் தான் கொடுக்க சொன்னார்னு சும்மா அடிச்சு விடுறான் அண்ணன் எதுக்கு இப்படி சொல்லி இருப்பாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த ஓலையை வாசிட்டு அவன்கிட்டயே திருப்பி கொடுத்துறாரு சின்ன பழுவேற்றையர் அப்பாடி சாமின்னு நினைச்சிட்டு வந்தயத்தேவன் கரிகாலன் அவரோட அப்பா அம்மாக்காக காஞ்சியில ஒரு பொன் மாளிகை கட்டிருக்கிறதாவோ அவங்கள உடனடியா வர சொல்லியும் போட்டிருக்காரு அப்ப வந்தயத்தேவன் சுந்தர சோழர்கிட்ட மெதுவா அபாயம் அபாயம் அப்படின்னு சொல்றான் இத பின்னாடி இருந்து கேட்ட சின்ன பழுவேட்டரையர் என்ன தம்பி ஏதோ அபாயம் என்று சொன்னாய் அதுக்கு தேவன் அட நான் எங்கே அபாயம் என்று சொன்னேன் அபயம் அபயம் நாங்களும் ஒரு காலத்தில் அரச தான் எங்கள் நாட்டையும் மீட்டு தாருங்கள் என்றல்லவா சொன்னேன் நீங்கள் வேறு அப்படின்னு எதையோ சொல்லி மலுப்புறான் அப்ப சுந்தர சோழன் நான் பொன்மாளிகைக்கெல்லாம் போகலன்னு சொல்லிட்டு ரெண்டு இளவரசர்களுக்கு அதாவது காஞ்சியில இருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் இலங்கையில இருக்கும் அருள்மொழிக்கும் ஒரு ஓலை அனுப்பி உடனே தஞ்சைக்கு வர சொல்லணும்னு சின்ன பழுவேற்றிட்ட சொல்றாரு அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது வரைக்கும் இந்த வாலிபன் இங்கேயே தங்கி இருக்கட்டும்னு சொல்றாரு சின்ன பழுவேற்றையரும் அவரோட அரண்மனையில வந்தயத்தேவன தங்க வைக்கிறாரு எனக்கு அவருக்கு தேவனின் மேல் ஒரு சந்தேகம் இருந்துட்டிருக்கு வந்தை தேவனுக்கு மனசுல பயம் ஆஹா வேறு பெரிய பழவேற்றே தான் ஓளையே நேரில் கொடுக்க சொன்னார் என்று போய் சொல்லி இருக்கிறோம் அவர் ஊரில் இருந்து வருவதற்குல் எப்படியாவது தஞ்சை கோட்டையை விட்டு போய் விட வேண்டும் இல்லை என்றால் நம் கதையை முடித்து விடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறான் அடுத்த நாள் காலையில தஞ்சை கோட்டையை சுத்தி பாக்குறேன்ற பேர்ல வந்தயத்தேவன் தப்பிச்சு ஓடிடுறான் ராத்திரி ஆயிடுச்சு அரண்மனையிலிருந்து தப்பிச்சிட்டோம் ஆனா எப்படி இருந்து வெளியே போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டு ஒற்றர்களை ஒளிஞ்சு பாத்துட்டு இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஒற்றர்களோட தலைவன் தான் ரவிதாசன் இந்த ரவிதாசன் வருவான்னு பெரிய பழுவேற்றர் மனைவி நந்தினி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இருட்டல வந்தயத்தேவன ரவிதாசன் நினைச்சிட்டு நந்தினியோட பணி பெண் கூட்டிட்டு வந்துடுறா வந்தயத்தேவனோ கோட்டையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைச்சிட்டு அவனும் வந்துடுறான் ரவிதாசனுக்கு பதில வந்தயத்தேவனை பார்த்ததுல நந்தினிக்கு அதிர்ச்சி ஆழ்வார்க்கடியான் ஏதோ சொல்ல சொன்னான் என்று சொன்னாயே என்ன விஷயம் அவங்களோட வசீகரமான குரலையும் மயக்கும் அழகையும் பார்த்து ஒரு நிமிஷம் தன்னையே மறக்கறான் வந்தயத்தேவன் அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து ஐயோ நீங்கள் வேறு என்னை சின்ன ஆட்கள் துரத்துகிறார்கள் அப்படின்னு நந்தினிக்கு கவலை ஐயோ போய் நம்ம மோதிரத்தை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் குந்தவைக்கு கொண்டு போற ஓலைய அவங்க கிட்ட காட்டுறான் இளவரசி குந்தவை பிராட்டிக்கு இவனிடம் நீ எந்தவித ரகசிய வேலையையும் நம்பி கொடுக்கலாம் உடனே நந்தினி பாண்டியர்களோட பெரிய மீன் சின்னம் போட்ட ஒரு பெரிய வாளை எடுத்து குந்தவைக்கு கொடுத்த உடனே ஓலையில என்ன எனக்கு சொல்லணும் திடீர்னு ரவிதாசன் உள்ள வந்துடுறான் வந்தயத்தேவன் ஒளிஞ்சுக்கிறான் ரவிதாசன் நந்தினிய பார்த்து கத்துறான் அந்த வாலிபனிடம் சோழர் குலத்தை அழிப்பதுதான் நம்முடைய நோக்கம் என்பதை சொல்லிவிட்டாயோ அப்படின்னு கேக்குறான் ஒளிஞ்சிருந்த வந்தயத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது நந்தினியும் இவங்க கூட சேர்ந்து சோழ ராஜ்யத்தை அழிக்க பாக்குறாங்களா அப்படின்னு நினைக்கிறான் அப்ப நந்தினி அதெல்லாம் ஒன்றுமில்லை நீ அவன் பின்னாலேயே பழையாறைக்கு போய் குந்தவை தரும் மறு ஓலையை வாங்கிவிட்டு வா தப்பிக்க பார்த்தானெனில் அவனது உயிரை எடுத்து விடு இத கேட்ட வந்தயத்தேவன் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறான் அப்ப ரவிதாசன் நந்தினி கிட்ட ஒரு பிளாஷ்பேக் சொல்றான் நீ பழசெல்லாம் நினைக்கிற மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மன்னர் வீரபாண்டியன் ஆதித்த கரிகாலன் கையால கொல்லப்பட்டாரு இதுக்கு காரணம் நீ நானும் என் கூட்டமும் நினைச்சிட்டு இருந்தோம் அதனால மன்னரோட உடம்ப எரிய வச்ச அதே நெருப்புல உன்னைய தூக்கி போட பார்த்தோம் ஆனா எங்க எல்லாரை விடையும் சோழர் குளத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு வெறி அதிகமா இருக்குன்னு நீ சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக உன்னை நம்ம நம்பி கொள்ளாம விட்டோம் அப்போ திடீர்னு இந்த பெரிய பழுவேட்டரையர் வந்து உன் அழக பார்த்து உன்னை தூக்கிட்டு போயிட்டாரு இப்போ நீ எதுக்காக இங்க இருக்கிற உன் வேலை என்னங்கறத மறந்துடாத அப்படின்னு ரவிதாசன் சொல்றான் அந்த நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது பெரிய பழுவேட்டரையர் ஊர்ல இருந்து வந்துடுறாரு உடனே ரவிதாசன் அங்க இருந்து கிளம்பிடுறான் உள்ள வந்த உடனே பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையரை பார்க்க போறாரு இவங்க ரெண்டு பேரும் இணை சகோதரர்கள்னு பேர் பேரெடுத்தவங்க பெரிய பழுவேட்டரையர் கடம்பூர் மாளிகையில நடந்த ரகசிய கூட்டத்துல என்ன முடிவு எடுத்தாங்கன்னு அவரோட தம்பி கிட்ட சொல்றாரு அதே மாதிரி சின்ன பழுவேற்றையர் அண்ணா நீங்க அனுப்புன அந்த வாலிபன் அரண்மனைக்கு வந்து சுந்தர சோழன்ட்டு ஒரு ஓலையை கொடுத்தான் அப்புறம் மன்னர் ரெண்டு இளவரசர்களையும் உடனே தஞ்சைக்கு வர சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாரு சின்ன பழுவேற்றையர் அத கேட்ட உடனே பெரிய பழுவேற்றையருக்கு பயங்கரம் கோபம் வருது நான் எப்போதடா அந்த வாலிபனை அனுப்பினேன் அவனை சிறைபிடிக்காமல் இப்படி ஏமாந்து விட்டாயேடா மூடனே அப்படிங்கிறாரு அதுக்கு சின்ன பழுவேற்றையர் எனது நான் மூடலாம் அப்படின்னா பழுவேற்றையர் மோதிரம் அந்த வாலிபன் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாரு ம் வேற யாரா இருக்கும் கூடவே வச்சிருக்கீங்கல்ல விஷம் கொண்ட நாக பாம்பு அவதான் அவனுக்கு குடுத்திருப்பான்னு அவரே சொல்றாரு தன்னோட மனைவிய விஷ பாம்புன்னு சொன்ன உடனே பெரிய பழுவேற்றையருக்கு பயங்கரமா கோ வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு வேகமா நந்தினிய பாக்க போறாரு வர்ற வேகத்தை பார்த்த உடனே நந்தினிக்கு தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை காத்திருக்குன்னு உடனே தந்திரமா முகத்தை திருப்பி வச்சு பேசிக்கிட்டு அவங்களும் கோபமா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க உங்கள் மீது நான் கோபமாக இருக்கிறேன் நீங்கள் சென்று நான்கு நாட்கள் ஆகிறது நேராக என்னை வந்து பார்க்காமல் உங்கள் தம்பியிடம் செல்கிறீர்கள் இத கேட்ட பெரிய பழுவேட்டரையர் அப்படியே கொலைஞ்சு போய் கண்ணி உன்னை முதலில் பல்லக்கிலும் மதுராந்தகரை சுரங்கப்பாதை வழியாகவும் பத்திரமாக அழைத்து வந்தேன் எல்லாம் திட்டப்படிதானே ஒரு நாள் கூட பெரிய பழுவேட்டரையர நந்தினி நெருங்க அது விடலாம் அவங்களோட விரதம் இன்னும் உங்களை இளவரசி குந்தவையும் வாரிசுகளும் சோழ நாட்டை ஆள கூடாது அப்பதான் என்னோட விரதம் முடியும்னு இப்பதான் புரியுது கடம்பூர் மாளிகையில நடந்த சதி கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது நந்தினின்னு அதுக்கப்புறம் தப்பிச்சு போன வந்தயத்தேவன் சோழர்களோட கஜானோக்களை போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்ப இளவரசர் மதுராந்தகனை கந்தமாறனும் ஒரு ஒரு காவலாளியும் கடம்பூர்ல இருந்து சுரங்க பாத வழியா கூட்டிட்டு வர்றத இன்னொரு சைட்ல இருந்து நந்தினியும் பெரிய பழுவேட்டரையரும் வந்து மதுராந்தகனை கூட்டிட்டு மதுராந்தகனை விட்டுட்டு திரும்ப புறப்படும் போது பெரிய பழுவேட்டரையர் அந்த காவலாளிட்ட ஏதோ ஒரு செய்கை காட்டிட்டு போறாரு அவர் சொன்ன மாதிரியே அந்த காவலாளி பின்னாடி இருந்து கந்தமாறன் முதுகலை கத்திய வச்சு குத்துறான் அதிர்ச்சி அடைந்த வந்தயத்தேவன் அவனை அடிச்சு போட்ட நண்பன் கந்தமாறனை தூக்கிட்டு போய் அப்படியே தஞ்சை கோட்டையில இருந்து வெளியே வந்துடுறான் ஆனா மயக்கம் தெளிஞ்ச கந்தமாறன் தன்னோட முதுகலை கூத்துனது பந்தயத்தேவன் தப்பா நெனச்சிடறான்